உன்னிந்திய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசத்தில் இருக்க சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்துக்கு அரசு பணி இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்த கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் வன்முறை வெடிச்சிருக்குது இதில் வந்து முப்பத்தி ரெண்டு பேர் பலியான நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காயம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த போராட்டத்தில் வங்கதேசத்துல பெரும் பதற்றம் நிலவி வரும் இந்த சூழ்நிலை வந்து இந்த போராட்டத்தோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் நம்ம அண்டையம் நாடா இருக்கிற வங்கதேசம் இந்த வங்கதேசத்துல வந்து இருப்பவர் தான் ஷேக் ஹசீனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர் ஷேக் ஹசீனா இந்தியாவோட நல் உறவு பேணி வந்துட்டு இருக்காரு ரெண்டு நாட்டுக்கு இடையே வந்து ஒரு நல்ல நல்லுறவு இப்போ வரைக்கும் இருக்குது இந்த நிலையில தான் தற்போது திடீரென்று என்று வங்கதேசத்தில் வங்கதேசத்துல மாணவர்கள் போராட்டம் ஒரு வன்முறையா வெடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முக்கிய காரணம் காரணம் வந்து இடஒதுக்கீடு விவகாரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம நாட்டை போல வங்கதேசத்திலும் வந்து அரசு பணிகளுக்கு இடஒதுக்கீடு முறை அமல்ல இருக்குது வங்கதேசத்தை பொறுத்தவரை அரசு பணிகள்ல முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வாரிசுகளுக்கும் வந்து முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அதாவது முதல்ல வங்கதேசம் பாகிஸ்தான் நாட்டுடன் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுல தான் வந்து பாகிஸ்தானிலிருந்து இருந்து வங்கதேசம் தனி நாடாக சுதந்திரம் பெற்று இந்த சுதந்திரம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி வந்தவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க வாரிசுகளுக்கு தான் வந்து அரசு பணிகள்ல முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னும் வந்து ஒரு அறிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வங்கதேச நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடிய இறந்தவரின் மகன் மகள் பேர குழந்தைகள் இது இவங்கள வரை தொடரும் அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இதனால மற்றவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து கிடைக்கிறதே கிடையாது அப்படின்றது குற்றச்சாட்டை இருந்துகிட்டு இருக்குது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுதந்திரப் போராட்ட தியாகிகள் குடும்பத்துக்கு வந்து முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கிற எழுபது சதவீத இடஒதுக்கீட்டுல வந்து பெண்கள் மற்றும் பின்தங்கிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு தலா பத்து சதவீதம் சிறுபான்மையினருக்கு அஞ்சு சதவீதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சதவீதம் சொல்லி மொத்தம் ஐம்பத்தாறு சதவீதம் பலருக்கும் வந்து அரசு பணியில் வந்து வேலை கிடைக்கிறதுல வந்து இப்போ ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இந்த நிலையில் தான் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்துக்கு வந்து அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்குவதை வந்து ரத்து செய்ய கோரி இப்போது ஒரு விஷயம் வெடிச்சிருக்குது இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது அஹ் இந்த வழக்கை கடந்த ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி விசாரித்த அந்த நாட்டின் உயர்நீதிமன்றம் மீண்டும் சுதந்திர போராட்ட வீரர்கள் வாரிசுகளுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இட இடஒதுக்கீடை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த உத்தரவை தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க நேற்று தலைநகரான டாக்காவில் வந்து மாணவர்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க இருக்கிற அரசு ஒளிபரப்பு நிலையத்துக்குள்ள நுழைந்தவர்கள் எல்லாருமே வந்து தீ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால நிலைமை மோசமானது இந்த தான் வங்கதேச ஆளும் பிரதமர் ஷேக் ஹசீனா அவாமிலீக் கட்சியினரும் போராட்டத்துக்கு வந்து இடையே பல இடங்கள்ல வந்து ஒரு மோதல் ஏற்பட்டுருக்குது தடியடி கண்ணீர் புகை குண்டு அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் நடந்திருக்குது அங்கே